ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சார்? இந்த பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் சார். இது முதலீடே இல்லாமல் உடல் உழைப்பு மட்டும் போட்டு சம்பாதிக்கூடிய தொழில் இது. ஸோ ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது இந்த பிஸ்னஸ்க்கு பண்ணணும் அப்படின்னா ஜாப் டைம் எந்த மாதிரி இருக்கும்? டைமிங்ன்றது கிடையாது சார், இது திருப்பி சொல்கிறது எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. நீங்கள் மாதம் 15,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஆள் கிடையாது. காலை 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணணும். எப்போனாலும் ஒர்க் பண்ணலாம், துணிதமாக இறங்கி வேலை செஞ்சாலும் சம்பாதிக்கலாம் சார். இண்டிவிஜுவலாக வந்து 100,000 மினிமம் 5 லட்சம் வரைக்கும் மாதம் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஓகே, ஆக்சுவலி 1 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்க முடியுங்க, ஆனால் எந்த ஒரு முதலீடுமே கிடையாது. ஓகேங்களா, உங்களோட உழைப்பு மட்டும் போட்டாலே போதும். ஸோ ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது இந்த பிஸ்னஸ்க்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் அல்லது என்னென்ன பண்ணக்கூடாது? இந்த பிஸ்னஸுக்கு பண்ண வேண்டியது உழைப்பு சார். உழைப்பு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து உழைப்பு தான் சார். ஏன்னா முதலீடு போட போகிறது கிடையாது, நம்மளோட முதலீடு பார்த்தீங்கன்னா உழைப்பு மட்டும்தான். ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாமல் உங்களால் மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும். ஸோ இது எப்படி அப்படின்றதையும், இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதையும், இது யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை இப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததை எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். சம்பாதிக்கூடிய தொழில் இது. சூப்பர், ஓகே ஓகே. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறீங்க இல்லையா, ஸோ அப்படி இருக்கும்பொழுது இதுக்கு எனக்கு மாதம் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் சார்? இதில் வந்து பிஸ்னஸ்னால மாதம் சம்பளம் கிடையாது சார். இது பிஸ்னஸ்னால பிஸ்னஸ் ஆந்திரம் போனோம் நீங்கள். இண்டிவிஜுவலாக வந்து 1 லட்சத்துலேருந்து மினிமம் 5 லட்சம் மாதம் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஓகே, ஆக்சுவலி 1 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்க முடியுங்க, ஆனால் எந்த ஒரு முதலீடுமே கிடையாது. ஓகேங்களா, உங்களோட உழைப்பு மட்டும் போட்டாலே போதும். ஸோ ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது இந்த பிஸ்னஸுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் அல்லது என்னென்ன பண்ணக்கூடாது? இந்த பிஸ்னஸுக்கு பண்ண வேண்டியது உழைப்பு சார். உழைப்பு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து உழைப்பு தான் சார். ஏன்னா முதலீடு போட போகிறது கிடையாது, நம்மளோட முதலீடு பார்த்தீங்கன்னா உழைப்பு மட்டும்தான். இது போட்டாலே போதும். என்ன பண்ணக்கூடாதுன்னா சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க. அது தவிர கூச்சம், இந்த கூச்சம் இதெல்லாமே இல்லாமல் இருக்கணும் சார். உழைக்கக்கூடிய பர்சன் பண்ணால் நல்லா சம்பாதிக்கலாம். சூப்பர், ஆக்சுவலி உங்களால் உழைக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் செம்ம சூட் ஆகும். ஓகேங்களா, அதே சமயத்தில் நீங்கள் கூச்சப்படாமல் இருக்கணும், உழைக்க தயாராக இருக்கணும், சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த பிஸ்னஸ்க்கு என்ன சார் குவாலிஃபிகேஷன்? இந்த பிஸ்னஸ் குவாலிஃபிகேஷன் தேவையில்லை சார். தேவையில்லையா? தேவையே கிடையாது சார். இதுக்கு என்ன இந்த பிஸ்னஸ் தேவைன்னா உழைப்பு மட்டும் தான். திருப்பி சொல்கிறது, உழைப்பு மட்டும் போட போது நாங்கள் ட்ரைனிங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு சம்பாதிக்கூடிய வாய்ப்பு கொடுக்குறோம் நாங்கள். சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே. ஸோ ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது இந்த பிஸ்னஸ்க்கு பண்ணணும் அப்படின்னா ஜாப் டைம் எந்த மாதிரி இருக்கும்? டைமிங்ன்றது கிடையாது சார். இது திருப்பி சொல்கிறது எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. நீங்கள் மாதம் 15,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஆள் கிடையாது. காலை 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணணும். எப்போனாலும் ஒர்க் பண்ணலாம், துணிதமாக இறங்கி வேலை செஞ்சாலும் சம்பாதிக்கலாம் சார். ஓகே ஓகே. ஸோ டைம் உங்கள் டைம் தாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது இது யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் சார்? இந்த பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் யார் வேணாலும் பண்ணலாம் சார். ஒரு 25 வயசுலேருந்து 80 வயசு பர்சன் வரைக்கும் பண்ணலாம். வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணலாம். ஓகேங்களா, ரிட்டையர்ட் பர்சன்ஸ் பண்ணலாம். எல்ஐசியில் ஒர்க் பண்ணுறவங்க பண்ணலாம். மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க மார்க்கெட்டிங் துறையில் இருந்தவங்க இந்த தொழிலுக்கு வரும்போது ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ அதாங்க, ஸோ நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் இதில் லட்சம் லட்சமாக சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா சார், ஓகே சார், ஓப்பனாக சொல்லுங்கள். ஆக்சுவலி இது என்ன தான் ஒர்க்? இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஸ்ரீ கிரிஷ் ஹவுசி அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரைவேட் லிமிடெட் சார். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. இங்கே வந்து ப்ரோக்கரேஜ் கிடையாது, சேனல் பார்ட்னர்ஸாக இருப்பீங்க நீங்கள், சரிங்களா? அண்ட் வந்து பிஸ்னஸ் அசோசியேட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கேட்டகரி ப்ரொமோஷனும் இருக்கும் இதில். இது மூலயமா நீங்கள் வந்து ப்ளாட்ஸ் எங்களை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து மினிமம் வந்து சிஎம்டி அப்ரூவ்ட் அண்ட் ரேராக அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ப்ளாட்ஸ் பிஸ்னஸ் தான். அந்த ப்ளாட்ஸ் பிஸ்னஸ்ஸை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி
நாங்களே டெவலப் பண்ணி எல்லாமே கொடுத்துருவோம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ரொமோட்மெண்ட் பண்ணி லட்சக்கணக்கில் நீங்கள் சம்பாதிக்கலாம். சூப்பர் சூப்பர் ஓகே சார். ஓகேங்களா, ஆக்சுவலி அவர் லேண்ட் எடுத்து அது ஃபுல்லாமே அப்ரூவல் வாங்கி எல்லாமே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஃபுல்லாக டெவலப் பண்ணி ஸோ இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஜஸ்ட் ப்ரொமோட் பண்ணிட்டு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும், உங்களால் மாதம் மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே 5 லட்சம் 10 லட்சம் ஸோ நீங்கள் எவ்வளோ விரும்புகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சம்பாதிக்க முடியும். ஸோ ஓகே சார், நான் இப்போ அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்குங்களா? ஆமாம் சார், ஃபஸ்ட்டு நீங்கள் உழைப்பு மட்டும் போட்டாலே போதும் சார், நாங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் சார். ஏ டு இசட் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி ப்ரொமோட் பண்ணணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் உலகம் சார், இன்றைக்கி டிஜிட்டல் மூலிமா மார்க்கெட்டிங் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். அது நீங்கள் எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது எல்லாமே நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். எவ்ரி வீக் வந்து மீட்டிங் இருக்கும், ட்ரைனிங் இருக்கும், இது மூலிமா நாங்களே சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சார். சூப்பர். ஓகே, ஆல்ரெடி வந்து நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து ஒன்றுமே இந்த பிஸ்னஸை பற்றி தெரியாதமே வந்து ஃபஸ்ட்டு மாதம் பிஸ்னஸ் பண்ண தெரியல அவங்களுக்கு, ஆனால் ரெண்டாவது மாதத்துலேருந்து இன்னைக்கு 4th பேமெண்ட் வாங்கி கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபா சார். எத்தனை மாசத்துல? மினிமம் 3 மாசத்துல. 3.5 லட்சம்ன்றது மாசம் மாசம் சம்பாதிக்க முடியாது. ஓகேங்களா, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கம்பெனில இருந்தாங்கன்னா மாசம் 15-20,000 ரூபா தான். ஆனா இதே வந்து ஸ்ரீ கிருஷ்ண ஹவுசியன் ப்ராப்பர்ட்டிஸ் சாத்தியம். சூப்பர் சூப்பர் ஓகே. அதாங்க ஆக்சுவலி ஸ்டார்ட் அப் சேனல் போட ஜாயின் பண்ணவங்க ஃபர்ஸ்ட் மாதம் எந்த ஒரு பேமெண்ட்டுமே வாங்க கிடையாது, எதுவுமே அவங்க ஏர்ன் பண்ண கிடையாது. ஆனால் 2வது மாதம் 3வது மாசம் 4வது மாசம் மொத்தமாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் இருக்கிறக்கும் உங்களை பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிச்சுட்டு தான். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மாதம் மட்டும் வராமல் இல்லை, எப்போவுமே வரும். ஏன்னா மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு இப்போ ஒரு ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு ஒரு மினிமம் ஒரு 30 நாள் தேவைப்படும். அந்த 30 நாள் கற்றுக்கிட்டு அவங்க வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணலாம். சூப்பர் சூப்பர் ஓகே. ஸோ ஓகே சார், இந்த பிஸ்னஸ் இந்த தொழிலில் அவங்க எங்கெங்கே இருந்தால் பண்ண முடியும் சார்? இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட் சார் இது. நீங்கள் சென்னையிலேருந்தும் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பட் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் இன்றைக்கி சென்னையில் வந்து பண்ணுற தொழில் எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் ஆரம்பித்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் சென்னையிலேயே. அதுக்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் சென்னைக்கு வர முடியும் அப்படின்னா உங்களால் மாதம் மாதம் 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும். இதே நீங்கள் சென்னை பீப்புளாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, அவங்க அதை வர வைக்கிறாங்க. ஸோ ஓகே சார், இது இல்லாமல் வேறு ஏதாவது சொல்ல விட்டுருக்கீங்களா? நீங்கள் நேரில் வாங்க சார், நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து டைம் இல்லாதனால வந்து ஷார்ட்டாக முடிக்கிறோம். டைரெக்டாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ணுன்றது சொல்லி கொடுத்து அவங்களையும் மிக விரல் லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆவாங்க சார். சூப்பர் ஓகே ஓகே. இது மூலிமா ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க எல்லா பேருமே இப்போது கார் வாங்கியிருக்காங்க, லட்ச லட்சமாக சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, பட் இதுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. உங்களால் உழைக்க முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் சார்ட்டை ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிற முடியும். சரி ஓகே. ஸோ எனக்கு இந்த டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா சாருக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க, சாரு உங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நேரில் ஆஃபீஸ் வரப்பாருங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்களோட நானும் உங்கள் அம்பீர். டாடா, பை பை, சி யூ. ஓகேவா சார்? பை சார்.